அப்பதான் அவங்க ஒழுங்கா பண்ணுவாங்க. எங்க இருந்தாலும் ஒழுங்கா பண்ற, நானும் பிடிச்சி பிடிச்சி பண்ணியா பண்ணியாங்க பண்ண மாட்டேங்கிறாரு. ஆளுகளை பாரு, வேற ஊரை என் பக்கம் சப்போர்ட். காலையில இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன், தாலியை கட்டினா தான் போவேன். சரியா, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரங்க. போயிருவியா? தாலி கட்டினா தான் கூட்டிகிட்டு போவையா? நீ வேற, நீ போறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. இதோ ஏலகண்டி பெண் இருக்கு, எனது காண்டி வனத்தால் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன், அடுத்த வனம் செல்ல வேண்டும். அடுத்த வனமாகப்பட்டது கண்ட பேராண்டன் வனம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதோ சென்று வருகின்றேன். பேராண்டன் வனம் தனியிலே பெருமையுடன் வழி நடந்தேன், பெருமையுடன் தனியிலே பெருமையுடன் வழி நடந்தேன், வனம் கடந்து வருகிறேனே வாழ்வு ஜெயன். கொடுத்து வச்சிருக்கணுமே அக்கானத்தை. அக்கானத்தை இங்க யாருமே என்ன தேய்க்க மாட்டாங்க போல் இருக்குது. என்ன மாதிரி அழகு ஒருத்த கூட இல்லையே, ஆளே இல்லையா? அதான் ஒண்ணுமே தெரியலையா? இருக்கட்டும் இருக்கட்டும், எனக்கு ஒரு புருஷன் இருக்கிறேன். அந்த பி பிரச்சனை கூப்பிடு. என் புருஷன் பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? அழகப்பன். என் பேரு அகலமா. ஐயோ, நல்ல அகலமா. ஐயோ, ஏய் அழகம்மான்னு கூப்பிடுவாரு. ஏய் அழகம்மா. என் புருஷனை கூப்பிடுறேன் பாரு, எத்து கட்டுமிட்ட ஆகிறேன் பாரு. இப்போ ஏ புருஷா, பெரிய போட்டு சின்னதை கூப்பிடுற, அவ்வளோ தூரம் இருக்கிறாரு. ஏ இப்போ வருவார் பாரு. வந்தானே பேராண்டானோ, பேராண்டானே கழுத்தில கண்ட மலை பிறண்டனோ, எங்க இடுப்பில வெட்டு துணி பிறண்டனோ, கழுத்தில கண்ணனக பிறண்டனோ, எங்க இடுப்புல எட்டு குடி பிறண்டனோ, அங்கே வந்தானாதில்ல பிறண்டனோ, நான் வாரதில்ல பிறண்டனோ. ஆமா, என்ன ஒருத்தர் கூட காணா
நல்லா உட்கார்ந்து பாரு. நம்மள பாக்குறதுக்கு அவ்வளோ தூரத்துல இருக்கிறாங்களா? ஆமா, அவங்க பூரா தண்ணி பிடிக்கிறதுக்கு லைன போட்டுன்னு பகலாட்டு இருக்குது. நான் என்னைய பாக்குறதுக்குதே வந்து நிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அது அத்தனை விதத்துல ஏன் பொண்டாட்டி அழகு மாதிரி ஒன்னோட இல்லையே. எப்படி இருப்பாங்க இவங்கெல்லாம்? குளிப்பாங்களா மாட்டாங்களா? நீ அவங்க குளிக்க மாட்டாங்க. இல்ல, கன்றாவதியா இருக்கிறாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. ஐயே, இவங்களை பார்த்தா எனக்கு வாந்தி வாந்தியா வருது. ஆமா, நீ அவளை கிண்டிக்கலா? அவளை கிண்டல. அவளை கிண்டவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. பார்க்கலையா? என் பொண்டாட்டியை கூப்பிடலாமா? ஊப்பிடு, ஊப்பிடு. வேலைக்கு வேலுத்து போச்சு. தம்பி, இது எத்தனை டிஎன்பி சங்கடிச்சது கேட்டுக்கிட்டே இருந்து இதை வந்து இங்க புடிச்சிட்ட. என் பொண்டாட்டி ரொம்ப தூரத்துல அவ ஒழுக்க இருப்பா. ஏ, ஒழுக்க போறாளா? ஏ, புளிய மரத்து பொந்துக்குள்ள இருப்பா. புளிய மரத்து பொந்துக்குள்ள இருக்கிறாளா? கேட்காது. சரி, நண்பர் கூப்பிடு. கேட்கல? ஏ பொண்டாட்டி, ஏ பொண்டாட்டி, நீ வா பொண்டாட்டி, நீ வா பொண்டாட்டி. யோ பெருசா, ஏ பெருசா, ஏ பொண்டாட்டி, ஏ பெருசா, யா பொண்டாட்டி, யா பெருசா. ஏ அந்த பையன் கும்புதல் திங்கிறது இல்ல. பேசாம கருமலை போறதில்ல. சிறுமலை போறதில்ல டீயாலங்கடியாலோ, செட்டக்க தாங்கனே வச்சோடியாலங்கடியாலோ, போறதில்ல டீயாலங்கடியாலோ, செட்டக்க தாங்கனே வச்சோடியாலங்கடியாலோ. ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ ஆ ஏ ஆ ஏ நீ வேட்டைக்கு போய் சரி. குதிரை குஞ்சல பத்து, பத்து யானை குஞ்சல பத்து, பத்து சொன்ன பாம்பளை பத்து, பத்து பச்சை பாம்பளை பத்து, பத்து பத்து பத்தா புடிச்சிட்டு வா. புடிச்சிட்டு வந்து நான் புளிய மரத்து பொந்தலயே பத்திரமா இருக்கிறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சரி, வெள்ளந்தி ஆயிடுச்சு, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். என் பட்டாட்டி பசிக்குதுன்டா. ஏய் உலகங்களே, என்ன பசிக்குதுங்கிற என் பட்டாட்டி வேட்டைக்கு போக சொல்லியிருக்கிறான்.
வளமா காட்டக்கால சிவிட்டு பிறண்டனால கருணையா முன்னவிட்ட பிறண்டனா காட்டக்கால சிவிட்டு பிறண்டனே நம்ம கருணையா முன்னவிட்ட பிறண்டனே அங்கே சடிய கால சிவிட்ட பிறண்டனோ நானும் சென்னையா முன்னவிட்ட பிறண்டனா அது சீக்கிரமாக கடந்து செல்ல வேண்டும். செல்கின்றேன் இந்த பேரண்டவனத்தில். ஏன் புருஷன் வேட்டைக்கு போனவன் அங்கேயே முன்ன மாம்பு கடிச்சு செத்துறனா? இனிமேல் திரும்பி வரவே கூடாது. என்ன யார் நீங்கள்? யார் நீங்களா? உங்களை தாங்க. என்னது தாங்குறியா? புளிய மரத்து பொந்தல கொஞ்ச நேரம் வாங்க. தாயே, நானோ தவயோகி தவத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன், என்னை வழிமறிக்க வேண்டாம். தாயா, இத்த தண்ணி பிள்ளைய பார்த்தா என் தொட்டிட்டு அம்முன்னு கிழிஞ்சிருக்கான். வாங்க, வந்தது வந்தீங்க, அஞ்சு நிமிஷம் ஒதுங்கிட்டு போங்க. என்னை வழிமறிக்க வேண்டாம், நானும் வடதேசம் சென்று கொண்டிருக்கின்றேன். நீங்க எங்க வேணாலும் போங்க. சரிங்க, ரெண்டு பெனச்சலும் ஒரு அலசலும் ஒரு கழுவலு. மரியாதையாக கேட்டால் உனக்கு எல்லாம் தெரியாது. நானும் இழந்த நாட்டை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் சென்று கொண்டிருக்கின்றேன். வழிமறிக்க வேண்டாம், விட்டு விடுங்கள். நான் விட மாட்டேன், இல்லனா என் புருஷன் சொல்லி மண்டையிலே அடிக்க சொல்லுவேன். இவர்கள் மரியாதையை கேட்டால் வழிவிட மாட்டார் போல தெரிகின்றது. எனது காண்டிவளத்தால் அடித்து நொறுக்கி விட்டு பிறகு சொல்கின்றேன். சிலையை வளைத்து கனிய போட்டினேன், பேராண்டான் அவயன், பேராண்டனுக்கு அவயம். என் வண்டாட்டி பசிக்குதுன்னா அவளுக்காக வேட்டைக்கு போய் ஞான குஞ்சு குதிரை முட்டை, கொப்பு தேனு கொசு மூத்திரம், மண்ண பாம்பு சால பாம்பு, ஓங்குஞ்சு குஞ்சு வாங்குஞ்சு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். அவளை பேத்தி குஞ்சு. ஆமா ஆமா, தாளக்காரன் குஞ்சு. அது பூதான் பூதி. நீ அவளை பேத்தியா? என் மொண்டாட்டிய பாத்தியா? உன் மொண்டாட்டிய பேக்கல ஆக்கலையா? எங்க போயிருப்பா? அப்படி சுத்தி கித்தி பாரு. என்ன இங்க ஓங்குற? ஏன் தூங்குற மச்சான்? மச்சான் என்ன ஆச்சு? ஐயா, ஒரு தவயோகி பையன் நம்ம வழியா வந்து. ஊழாங்காலியா? ஐயா, ஊழாங்காலிக்கு சேனம் போதி. அப்படியா? ஒருத்த உடம்பெல்லாம் பீய பூசிக்கிட்டு வந்தேன் மச்சான். வந்து புளிய மரத்து பொந்துல என்னைய தூக்கி போட்டு குத்து குத்துன குத்தனையோ மொகரையில உதச்சியா? கைபிடிய உடைச்சு உடைச்சு என்னைய தூக்கி போட்டு உதச்சு புட்ட மச்சான். நம்ம வழியாதான் போயிட்டு இருக்கிறேன். எக்ஸல்ல வந்தாயிரா? எக்ஸல்லையா?
புல்லட்ல வந்தாங்க. ஆளு குண்டா நல்ல செவச்சவன் இருப்பாரு. ஐயா அந்த ஆள் இல்ல மச்சா. அந்நேரம் வரலையும் காண பி கே சாமின் இப்பதே வந்திருக்கிறாரு. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சா, நம்ம வனத்து வழியா தான் போறேன். சரி, அவனை உயிரோட புடிச்சிட்டு வர்றேன். சரி, அவனையும் என்னையும் புளிய மரத்து பொந்தல விட்டு. சரி, இளந்த முள்ள வச்சு சாத்து சாத்தி இடிக்கிற முகரே வசனத்தை முடிச்சா கேளு. 15 நாள் கழிச்சு என்னை திறந்து விடு. திறந்து விட்டா அவனை காஞ்ச கருவாடா தூக்கி வெளியில போடுறேன். 15 நாளைக்கு நான் எங்கடியே படுக்கிறது. நீ கையில புடிச்சுக்கிட்டே அவனை உயிரோட புடிச்சிட்டு வா மச்சான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். நோனிக்கு வா. என் பொறுத்து பொண்டாட்டி எவனோ ஒருத்தி கெடுத்து விட்டேன். நோனிக்கு வா. கைப்புடிய புட்டுச்சு. அதோட உட்டானா அவளை தூக்கி போட்டு உதச்சு புட்டானாப்பா. இந்த வழியில போயிட்டு இருக்கானா யாருன்னு தெரியல, பாக்கலாம். காலையில உதிக்கிற சூரிய மாதிரி சிக்கி சிவேர்னு இந்த ஊர்லயே ஒரு பொம்பளை கூட என் பொண்டாட்டி அழகு இல்ல. எப்படி அது மாதிரி பொம்பளைய பாத்தியா? நான் பார்க்கல. ஏன் பார்க்கல? சரி பார்த்தேன். எதுக்கு பார்த்த? பார்க்கலையே. ஏன் பார்க்கல? பார்த்தேன்னு சொன்னாலும் குத்தமா, பார்க்கலன்னு சொன்னாலும் குத்தமா. உன்ட்ட பாத்தியா பார்க்கலையா? பார்க்கல. ஏன் பார்க்கல? பார்த்தேன். எதுக்கு பார்த்த? என்ன சொல்ல வர்ற நீ இப்ப? ஏன் பார்க்கல? எதுக்கு பார்த்த? என் பொண்டாட்டிய பார்த்தது மட்டுமல்ல, சரி, அவ கைப்பூடிய புட்டுச்சு, அவ கட்டடத்தை இடிச்சு, பேசி மட்டத்தை சரிச்சு. பொண்டாட்டியே பார்க்கலன்னு சொல்றேன், இதெல்லாம் நான் பண்ணிருப்பேனா? நீ பேசுறது பூரா பொய். எப்படி இத்தனையே செஞ்சு புட்டு? சரி, நான் ஒண்ணுமே செய்யலைங்கிற அவ்வளவு தூக்கி